ஏலியன்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது அறிவியல் ரீதியாக இன்னும் நிரூபணம் ஆகவில்லை என்றாலும் பிரிட்டனைச் சேர்ந்த சில விஞ்ஞானிகள் குவாண்டம் இயற்பியல் மூலம் ஏலியன்கள் நம்மை தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறார்கள் என்ற பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளனர். பிரிட்டனின் எடின்பர்க் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ள ஆய்வுக் கட்டுரையில் குவாண்டம் துகள் மூலம் அனுப்பப்படும் தகவல் மனிதர்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத தூரம் வரை எந்தவித இடையூறும் இல்லாமல் பிரபஞ்சத்தில் பயணிக்கும் என தெரிவித்துள்ளதோடு இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏலியன்கள் நம்மை தொடர்பு கொள்ள முயற்சி செய்ய வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளனர். அது சாத்தியமா என்பதை தெரிந்து கொள்ள முதலில் குவாண்டம் பிசிக்ஸ் என்பது என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சத்தில் இருப்பதிலேயே மிகச் சிறியது என கருதப்படும் அணுவை மேலும் கூறு போட்டு உள்ளே என்ன நடக்கிறது என்பதை அறிந்து அதன் மூலம் பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள விஞ்ஞானிகள் வைத்துள்ள பெயர்தான் குவாண்டம் பிசிக்ஸ். குவாண்டம் பிசிக்ஸை பற்றி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நம் நாட்டு அறிஞர்களும் ஔவையாரும் திருமூலரும் கூறியுள்ளனர் என்பதை நம்ப முடிகிறதா? அணு என்பதும் பரமணு என்பதும் இந்திய அறிஞர்கள் கண்ட மிகச்சிறிய துகள். அணு என்பதை அறிந்தே ஔவையார் அணுவை துளைத்து ஏழு கடலை புகுத்து என்று கூறினார். உலகில் வாழும் உயிர்களின் வடிவத்தை சொல்ல வந்த திருமூலர் மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று நூறுடன் கூறிட்டு மேவிய கூறது ஆயிரமானால் ஆவியின் கூறது நூறாயிரத்தொன்றே என எழுதியுள்ளார். அதாவது ஒரு மாட்டின் முடியை எடுத்து ஆயிரம் கோடி இழைகளாக பகுப்பது பற்றி சொல்கிறார். இதுவும் அணுவை பிளப்பது போலத்தான். ஒரு மாட்டின் ஒரு முடியை எடுத்து அதை நூறு கூறாக்க சொல்கிறார். பின்னர் அதிலிருந்து ஒரு முடியை எடுத்து ஆயிரம் கூறாக்க சொல்கிறார். அவ்வாறு ஆயிரம் கூறு போட்டதிலிருந்து ஒரு முடியை எடுத்து அதை நூறாயிரம் கூறு போட சொல்கிறார். இதுதான் ஜீவனின் வடிவம் என்கிறார். மரபியல் பிசிக்ஸின் கோட்பாடுபடி ஒரு அணு ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் ஒரே இடத்தில்தான் இருக்க முடியும். ஆனால் குவாண்டம் பிசிக்ஸ் கோட்பாட்டின்படி ஒரு அணு ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் இரண்டு வெவ்வேறு இடங்களில் இருக்க முடியும். குவாண்டம் பிசிக்ஸின் இந்த கோட்பாட்டைத்தான் ஏலியன்கள் பயன்படுத்துகின்றனர் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். சிலருக்கு ஒரு நிகழ்வு அல்லது ஒரு புதிய இடம் ஏற்கனவே நடந்துள்ளதைப் போல அனுபவம் ஏற்படுவதுண்டு. அதை தேஜாவு அனுபவம் என கூறுவார்கள். அதற்கு காரணம் ஒரே சமயத்தில் இரண்டு வெவ்வேறு இடங்களில் இருக்க முடியும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில்தான் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். காமா கதிர் போன்ற சில விசித்திர கதிர்கள் அவ்வப்போது பதிவாவதை சுட்டிக்காட்டியுள்ள விஞ்ஞானிகள் அவை நம் பிரபஞ்சத்தை சார்ந்த கதிர்கள் அல்ல எனவும் குவாண்டம் கோட்பாட்டின் அடிப்படையில் வந்த கதிர்கள் எனவும் கூறுகின்றனர். இது போன்ற தேஜாவு அனுபவம் ஏன் ஏற்படுகின்றது? மர்ம கதிர்களை அனுப்புவது யார்? வேறு பிரபஞ்சம் உள்ளதா? அங்கு ஏலியன்கள் இருக்கிறார்களா? நம்மிடம் ஏதாவது சொல்ல வருகிறார்களா என்பது உள்ளிட்ட மனித அறிவுக்கு எட்டாத பல மர்மங்கள் சூழ்ந்துள்ளன. இந்த நிலையில் உலகின் அதிகமான விஷயம் தெரிந்தவன் நிஜமான அறிவாளி அல்ல, அதிகம் கற்பனை செய்யக்கூடியவன் எவனோ அவன்தான் நிஜமான புத்திசாலி என ஐன்ஸ்டீன் கூறியதை பொருத்தி பார்த்தால் கற்பனைக்கு எட்டாத குவாண்டம் மூலம் ஏலியன்கள் தொடர்பு கொள்ள முயற்சி செய்வதும் உண்மையாகவே இருக்கலாம் என்கின்றனர் விஞ்ஞானிகள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஸ்ரீனிவாசன்.